பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யோனா புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். யோனா 4 அதிகாரத்திலிருந்து 25 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. யோனாவுக்கு எது மிகவும் விசனமாயிருந்தது? விடை: கர்த்தர் நினிவேக்கு செய்யவிருந்த தீங்கை செய்யாதிருந்தது. யோனா 4:1. கேள்வி எண் 2. நான் என் டேஸ் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா என்று யோனா கர்த்தரிடம் விண்ணப்பம் பண்ணினான். விடை: தேசத்தில். யோனா 4:2. கேள்வி எண் 3. யோனா முதலில் நினிவேக்கு வராமல் எங்கே ஓடிப்போனான்? விடை: தர்ஷீசுக்கு. யோனா 4:2. கேள்வி எண் 4. கர்த்தர் எதற்கு மனஸ்தாபப்படுகிறவர்? விடை: தீங்குக்கு. யோனா 4:2. கேள்வி எண் 5. கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று யோனா அறிந்திருந்தான்? விடை: இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்றும். யோனா 4:2. கேள்வி எண் 6. எதை என்னை விட்டு எடுத்து கொள்ளும் என்று யோனா கர்த்தரிடம் வேண்டினான்? விடை: தன் பிராணனை. யோனா 4:3. கேள்வி எண் 7. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று கூறியது யார்? விடை: யோனா. யோனா 4:3. கேள்வி எண் 8. நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ யார் யாரிடம் கேட்டது? விடை: கர்த்தர் யோனாவிடம். யோனா 4:4. கேள்வி எண் 9. யோனா எங்கே போய் தனக்கு ஒரு குடிசையை போட்டான்? விடை: நினிவே நகரத்துக்கு கிழக்கே. யோனா 4:5. கேள்வி எண் 10. நினிவே நகரத்திற்கு சம்பவிக்க போகிறதை பார்க்க யோனா எங்கே அமர்ந்திருந்தான்? விடை: நினிவே நகரத்துக்கு கிழக்கே தான் போட்ட குடிசையின் நிழலில். யோனா 4:5. கேள்வி எண் 11. கர்த்தர் எந்த செடியை முளைக்க கட்டளையிட்டார்? விடை: ஆமணக்கு செடியை. யோனா 4:6. கேள்வி எண் 12. கர்த்தர் எதற்காக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார்? விடை: யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாகவும் அவனை மனமடிவுக்கு நீங்கலாக்கவும். யோனா 4:6. கேள்வி எண் 13. கர்த்தர் யோனாவின் மேல் எதை ஓங்கி வளர பண்ணினார்?
விடை: ஒரு ஆமணக்கு செடியை. யோனா 4:6. கேள்வி எண் 14. டேஸ் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். விடை: ஆமணக்கின் மேல். யோனா 4:6. கேள்வி எண் 15. ஆமணக்கு செடியை அரித்து போட்டது எது? விடை: ஒரு பூச்சி. யோனா 4:7. கேள்வி எண் 16. எந்த நேரத்திலே பூச்சி ஆமணக்கு செடியை அரித்து போட்டது? விடை: கிழக்கு வெளுக்கும் நேரத்தில். யோனா 4:7. கேள்வி எண் 17. ஆமணக்கு செடி டேஸ் போயிற்று. விடை: காய்ந்து போயிற்று. யோனா 4:7. கேள்வி எண் 18. ஆமணக்கு செடியை அரித்து போட ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டது யார்? விடை: தேவன். யோனா 4:7. கேள்வி எண் 19. தேவன் உஷ்ணமான டேஸ் கட்டளையிட்டார். விடை: கீழ்காற்றை. யோனா 4:8. கேள்வி எண் 20. தேவன் எப்போது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார்? விடை: சூரியன் உதித்தபோது. யோனா 4:8. கேள்வி எண் 21. நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று யோனா எத்தனை முறை கூறினான்? விடை: 2 முறை. யோனா 4:3 மற்றும் 8. கேள்வி எண் 22. யோனா எதினால் சோர்ந்து போனான்? விடை: வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால். யோனா 4:8. கேள்வி எண் 23. யோனா எதி நிமித்தம் எரிச்சலாயிருந்தான்? விடை: ஆமணக்கி நிமித்தம். யோனா 4:9. கேள்வி எண் 24. நான் டேஸ் பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்று யோனா கூறினான். விடை: மரண பரியந்தமும். யோனா 4:9. கேள்வி எண் 25. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத எத்தனை மனுஷர் நினிவேயில் இருந்தனர்? விடை: 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர். யோனா 4:11. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.